ஏனா நான் கட் பண்ணி குடுக்குறேன்னு சொன்னேன். பொங்கல் மீனவன் வீட்ல உள்ள மசாலா. Hi guys, welcome to Wealth YouTube. I am Sambath and சிவகண்ணன் பொங்கல் மீனவன். யார் கூட இருக்கேன்னு தெரியும். ரொம்ப சூப்பரா அட்டகாசமான ஒரு டிஷ் பண்ண போறோம். என்ன டிஷ் அப்படினு பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பொங்கல் மீனவன் அவரோட வீட்டு மசாலாவை வச்சு இதை ஒரு டிஷ் பண்ண போகிறோம். மீனை அப்படியே முழுசாக முதல்ல போன்லெஸ் பண்ண போகிறோம். தனியாக நம்ம கறியை மட்டும் எடுத்து இவங்க வீட்டு மசாலாவை வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம வந்துக்கிட்டு நம்ம வீட்டு தயாரிக்க மசாலா வச்சு அண்ணே அவங்க ஸ்டைலில் நான் ஒரு சமையல் பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து எல்லா சமையலுமே அவங்க தான் பண்ண போகிறாங்க. சாப்பிட்றது மட்டும் தான் எங்களுடைய வேலை. அதை எப்படி சாப்பிட்டு பார்த்து உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து மீனை பிடிச்சி கொடுத்துட்டோம், அவங்க எப்படி சமைச்சு தர போகிறாங்க அப்படின்னு சொல்றது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுசாக பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அண்ணன் கட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நான் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை நானே கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டாங்க, அதனால கட் பண்ணட்டும். இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் கட்டிங் போட வேண்டியதுதான். மீன் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நிறைய டைம் உங்கள் மீன் சொல்லுவார் ஃப்ரெஷ்ஷாக மீன் ஃப்ரெஷ்ஷாக மீன்னு. இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். அப்படியே பல 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 பலன்னு இருக்கு பாருங்க. சொல்லுவாங்க அல்வா துண்டு மாதிரி இருக்குன்னு, அதே மாதிரி தான் இருக்குது. பச்சை மிளகாயும் பூண்டையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாயிருச்சு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். இடிச்சு வச்ச பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டலாம். இதுக்கு பேர் என்ன வேறுண்ண? இதுக்கு பேர் இன்னைக்கு பண்ணுறதா? இல்லைண்ணே இந்த தட்டியல் இதுக்கு. இது வெங்காயண்ணே. அப்படியா, சரி. பூண்டு நல்லா வணங்கிருச்சு, கட் பண்ண வெங்காயத்தை போட்டலாம். ஐம்பது காம் சொல்லுங்க. இது வந்து நீங்கள் வீட்லேயும் நீங்கள் தான் சமைப்பீங்களா இல்லை வீட்டில் அவங்க தூள் உப்பு போட்டுக்கலாம், அப்பதான் வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வணங்கி வரும். வணங்குமா வணங்குமா வணங்கும். இவ்வளோ நாங்கள் எங்கள் ஸ்டைலில் வச்சு கஞ்சி உரித்து பார்த்துருப்பிய. இன்றைக்கி அண்ணன் செய்கிற ஸ்டைலில் நாங்கள் கஞ்சி உரித்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படின்றத. கஞ்சி உரிக்கிற மாதிரி இருக்குமா இந்த காரம் சாரமாக? உங்களுக்கு எப்படி வேணுமோ காரத்தை ஏற்றி விட்டுடலாம். காரம் சாரமாக தான் வேணா ஒரு காரத்தை ஒரு ஒரு பங்கு ஏற்றிடலாம். ஒரு பங்கு ஏற்றி விட்டுருவோம். கண்டிப்பாண்ணா. தக்காளி போட்டுடலாம். கிளி மீனை போன்லெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். அடுத்ததான் பொங்கல் மீனவன் வீட்டில் உள்ள மசாலா. இந்த மசாலா எல்லாம் என்ன போடுறீங்க? இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 வகை சேர்ந்துருக்கோம். என்னென்ன? 10 வகை மீன். மஞ்சள், மல்லி, வத்தல், சின்ன சீரகம், பெரிய சீரகம், அப்புறம் வந்துக்கிட்டு மிளகு, பொரிகடலை, இன்னும் நிறைய சேர்ப்பாங்க. எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியல. இது எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு லிமிட் பண்ணி சேர்ப்பாங்க. இது இத்தனை கிராம், இது இத்தனை கிராம்க்கு வந்து செஞ்சு வைப்பாங்க. மீனுக்கு குழம்பு வச்சாலும் சரி பொரிச்சாலும் சரி சூப்பரா இருக்கும். உங்க மீன் குழம்பு வச்சாலும் சரி இல்ல மீன் பொரிச்சாலும் சரி, அதனால் அவங்க மசாலா வச்சே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் பண்ண போகிறோம். இப்போ மசாலா போட்டுடலாம்.
மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது அப்படியே கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். தம்பி மீன் வேணுமா? மாலையா? மாலைய யாருமா? கூட வந்தாரு பாரு, யாரும் பாத்துருப்பீங்க. உங்கள் மீனவனோட தம்பி தான் இவரு. இந்த மாதிரி மீன் செஞ்சு சாப்பிட்டுக்கலானே? இந்த மாதிரி மீன் செஞ்சு நிறைய சாப்பிட்டுருக்கோம், ஆனா இந்த மாடல செஞ்சு சாப்பிட்டது இந்த மாடல செய்யல. இதை நாங்க வறுவல் புட்டு வச்சு சாப்பிட்டுருக்கோம். சரி, பொறிச்சு சாப்பிட்டுருக்கோம். மசாலா போட்டனால என்னமோ தெரியல, அப்படி சுண்டி இழுக்குது வாடை. எச்சி ஊறுது, இப்போ சாப்பிட்றதுக்கு எச்சி ஊறுது. அண்ணன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல இந்த சாப்பாடை முடிச்சிட்டாங்க. அவ்வளோ குயிக்கா மனமே சூப்பரா இருக்கு, தின்னா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு தோணுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து தேங்காய் எண்ணெயிலேயே பண்ணியிருக்கானே. தேங்காய் எண்ணெய், அதனாலதான் அந்த வறுக்க வறுக்க நம்மளுக்கு அந்த உங்க மசாலாவும் அந்த தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து அப்படியே அந்த வாசம் வந்து தூக்குது நமக்கு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துருவோமா? இந்த இந்த மீன் உள்ள ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என்னதுன்னு, மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒரு மீன், ஆன்ம சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பவர். அது எல்லாருமே வாங்கி சாப்பிடணும் இந்த மீன், ரொம்ப சூப்பரான மீன். ஏன்னா ஒரு மீனவருக்கு தான் தெரியும் மீனை பத்தி என்னன்னு. ஒரு கிளி மீன், நானும் நான் நிறைய டைம் யோசிப்பேன், கிளி மீன் கிளி மீன், ஒரு மாலை கிளி மாதிரி இருக்கிறதுனால கிளி மீன் அப்படின்வாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே அது கிளி மாதிரி தான் இருக்கு, அதனால கிளி மீன். ஆனால் உண்மையிலேயே நம்மளுக்கு இந்த ரகசியம் வந்து நம்ம நாட்டுக்காரங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, ஆனால் வெளிநாட்டுக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இது வந்து பூராவே வெளிநாட்டு ஏற்றுமதி தான், டோட்டலாகவே அதிகபட்சம் 90% வெளிநாட்டு ஏற்றுமதி தான் பண்ணிக்கிருக்காங்க. நம்ம தான் மொத முறையாக வந்துக்கிட்டு கடைகளுக்கு இறக்கியிருக்கோம் இந்த கிளி மீனை. மக்கள் நம்ம மக்களும் சாப்பிட்டு இதோடைய பலனை தெரிஞ்சுக்கிறேன். திருப்பூர்ல நம்ம கடையில் கிடைக்கும் வரோம்ல, நம்ம கடையில் திருப்பூர் மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவனுக்கெல்லாம் கிளி மீன் போய் கேட்டு வாங்க, இதோட ரகசியத்தை உடச்சிட்டாப்ல. சரி, இப்போ என்ன டேஸ்ட் பார்த்துருமா? நான் எடுத்துருவோம். ஆஹா, பார்க்கும் போதே எச்சி விடுதப்பா. அப்படி வேற லெவலில் இருக்கப்பா. இந்த மாதிரிலாம் மீனெல்லாம் வந்துக்கிட்டு நிறைய மக்களுக்கு கொடுத்து வைக்கல, ஆனால் இனிமேலிருந்து அவ்வளோ மக்களுக்குமே இந்த மாதிரி மீன்லாம் கொடுத்து வச்சுருக்கு. நம்ம திருப்பூர் கடையில் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்நேரம். அடுத்தடுத்து நம்ம கடையில் எல்லா மக்களுக்கும் இந்த மீன் வந்து சேரும், கிளி மீன். அதே மாதிரி நானும் சொல்லிடுறேன், ஏன்னா அண்ணனுடைய பார்த்துருக்கேன் நிறையா சமையல் சேனலு, சமைச்சு பார்த்துருக்கேன், நல்லா வாய் ஊடுற மாதிரி சமைப்பாங்க. இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் இதில் வந்துக்கிட்டு நிறையா அண்ணனுடைய ஐடியா மசாலா மட்டும் எங்கே மசாலா இதை சொல்லுவாங்கல்ல, மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க சட்டை மட்டும் என்ன முடிஞ்ச மாதிரி சமையல் மற்ற எல்லா ஐடியாவும் தான், மசாலா மட்டும் எங்கே விட்டு. இப்போ சமைச்சே நம்மளே மீனை தின்னுக்குந்தா அவங்க திங்கிட்டு நீங்கள் ஒன்று எடுங்க. உண்மைக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து முள் கிள்ளு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி கிளி மீன்களில் வந்து சென்று முள் கூட தான் இருக்கும். நல்லா இதை வந்துக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் அந்த சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். மறுபடியும் அதை சொல்லி வெறுப்பேத்தாத மக்கள். ரசம் இல்ல, பூவரசம். சரி, ரசம் மரம் தான். இலை எதுக்கு நினைப்பீங்க? இந்த இலையில வச்சுதான் எல்லாருமே சாப்பிட போறோம். இவங்க இந்த வாழை இலையில சாப்பிட பார்த்திருப்பீங்க, மாங்காய் இலையில சாப்பிட பார்த்திருப்பீங்க, போட்டோல பாத்திருக்கீங்க, ஊசரி இலையில சாப்பிட்டு பாத்திருக்கீங்களா, வெறித்தனமா தின்னு பாத்திருக்கீங்களா? இப்ப திம்பாஞ்சி வர மசினா இருக்கு. மூத்து சும்மா அழிவுத்து எல்லாம் பிடிக்குமா? எல்லாம் பிடிக்கும், பிடிக்கும். ஓகே, பாருங்க. ஓகே, சூப்பர்ப்பா. கழுவிட்டோம். நீங்க சின்ன வசனுக்கு அப்படி வாங்கி கொடுங்க, அப்படி வாங்கி கொடுங்க. ஆனா அவங்களை உட்கார வச்சுட்டு இந்த நம்ம அண்ணன் சேனல்ல நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். இந்த மீன் ஐட்டங்களை கொஞ்சம் ஸ்பெஷலா தான் சமைச்சாங்க, நிறைய வீடியோ போட்டிருக்காங்கன்னா அதிகபட்சம் அந்த மற்ற பேர் மாதிரி எப்பவுமே ஆடு எப்பவுமே கோழி சமைக்கிற அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியா, அதாவது மீன் திருக்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு வித்தியாச வித்தியாசமா கடல் ஐட்டங்களை கொஞ்சம் இதனால அவங்கள எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால
இயல்பாகவே அவங்க கடலை ஐட்டங்கள் நான் யோசித்தேன் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்களா எப்படி பண்ண போறான்னு தெரியலன்னு. ஆனால் தின்னு பார்த்துட்டு பண்ணது நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே நம்ம வீடியோவுக்கு அப்படிலாம் தோணுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு, உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்றதுக்கு நான் சாப்பிட்ற பார்த்தாலே தெரியும் நாம சம்பளக்காரன் தான் நம்மளுக்கு ஸ்டாண்டு. ஆமாம் பிடிச்சிக்குங்க, ஒத்த கை போதும், ஒத்த கையா ஒரு பத்து கை சமம். ஆமாம் ஆனால் ஒத்த முடி மட்டும் பத்து முடிக்கு சமம் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது, முடி கம்மியாக முடி போனால் பரவாயில்ல, மீன் போகக்கூடாது. அப்படிலாம் கரெக்டாக இருக்கு, முடி போனால் பரவாயில்ல, குடி தான் போயிடக்கூடாது. வேற என்னது நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. சரியான மசாலா நம்ம கொடுத்த காம்பினேஷன் பக்காவா அப்படியே செட் ஆகுது. உங்கள் மீனவன் அவர் பிடிச்சி அவர் போட்டில் வாங்கின மீன், அவர் வீட்டில் உள்ள மசாலா, அதை வச்சு ஒரு அட்டகாசமான மீன் நம்ம பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அவங்களும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கவே. ஸோ மறக்காம வீடியோ பாருங்க, ரொம்பவே சூப்பராகவே செஞ்சாங்க. கண்டிப்பாக அண்ணன் அவ்வளோ தூரம் நம்ம ஊர் தேடி வந்ததுக்கு உண்மைக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்மளை தேடி வந்து இவ்வளோ ஒரு அழகான சமையல் நம்ம சாப்பிட்றோம். நம்ம மீன்களை நிறைய நம்ம வீட்டில் மீன்கள் சாப்பிட்றது நமக்கு புதுசு கிடையாது, ஆனால் இந்த முறை கொஞ்சம் புதுசு தான், நல்லா இருந்துச்சு. உங்கள் மீன் சேனல் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. கடலை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார் அவர் சேனலில். ஒரு மீனவன் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய விஷயம் அதில் பார்க்கலாம். மக்களுக்கு வெளியில் நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாமே அவங்க வீடியோவில் இருக்குது. ரொம்ப பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணும் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.